ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, வாக்காளர்களுக்கான ஒரு ஸ்பெஷல் கேம்பை வந்து இந்திய தேர்தல் ஆணையம் வந்து நடத்துகிறாங்க. ஸோ இந்த ஸ்பெஷல் கேம்பை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கேம்பில் வந்து என்னென்ன சர்வீசஸ்லாம் இருக்குது, எப்போல்லாம் நடக்குது, ஸோ எந்த இடத்துல நடக்குது அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேம்பில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து நியூவாக இதுவரைக்கும் ஓட்டர் ஐடியில் பேர் சேர்க்கலை அப்படின்னா இந்த கேம்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாக உங்களுக்கு வந்து ஓட்டர் ஐடி வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்குது. ஸோ புதுசாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 18 வயசு ஆயிருக்கணும். ஸோ ஜனவரி 1st 2022 உங்களுக்கு வந்து 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருந்தால் நீங்கள் வந்து புதுசாக அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த கேம்பில் பார்த்தீங்க அப்படின்னா நியூ என்ரோல்மெண்ட் மட்டும் கிடையாது, உங்களுடைய பேர், முகவரி, தொகுதி, ஸோ அட்ரஸ், ஸோ எல்லாத்தையும் இந்த கேம்பில் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இந்த கேம்ப் வந்து எங்கெல்லாம் நடக்குது, என்ன எலிஜிபிலிட்டி, ஸோ எப்போல்லாம் நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த கேம்ப் வந்து நியூவாக என்ரோல்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலே சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜனவரி 1st 2022 உங்களுக்கு வந்து 22 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஸோ கம்ப்ளீட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த கேம்பை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கேம்ப் வந்து இந்த மாதம், அதாவது இன்னைக்கு 13-14 மற்றும் 27-28, அதாவது நவம்பர் 13-14 நெக்ஸ்ட் வீக், 27-28 சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த கேம்ப் வந்து நடக்குது. ஸோ இந்த கேம்ப் வந்து எங்கெல்லாம் நடக்குது, இதில் இந்த கேம்பில் வந்து என்னென்ன சர்வீசஸ்லாம் நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம ஈஸியாக நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கேம்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய வாக்காளர் பட்டியலை திருத்தம் செய்கிறதுக்கு உங்களுடைய பேர் சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்ரோல்மெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய பேரை எடுக்கணும், அதாவது நீக்கணும். ஸோ இன்கேஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸில் யாருன்னா ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய பேரை நீக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த கேம்பை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து என்னென்ன சர்வீசஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஃபார்ம் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு 30th வரைக்கும் இந்த கேம்ப் வந்து நடக்கும் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுடைய பேர் கரெக்ஷன்ஸ் பண்ணுறது எல்லாமே ஆன்லைனிலும் பண்ணிக்கலாம். ஸோ ஏற்கனவே நம்ம எப்படி ஆன்லைனில் பண்ணுறது அப்படின்றது நம்ம சேனலில் வந்து இது ரிலேட்டடாக நம்ம நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி கரெக்ஷன் பண்ணணும், எப்படி தொகுதி, அதாவது எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம வந்து சேனலில் இருக்குது. ஸோ ஓட்டர் ஐடி பார்க்காதவங்க நீங்கள் வந்து நம்ம சேனல் வீடியோஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து புதுசாக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ, நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆதார் கார்டு, ஸோ ஏஜ் ப்ரூஃபுக்காக உங்களுக்கு எனி மார்க் ஷீட், டிசி இருந்ததுனாலே நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு தொகுதியிலேருந்து 100 தொகுதிக்கு மாற்றணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து ஃபார்ம் 6 வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபில் பண்ணி கொடுக்கணும். ஸோ ஃபார்ம் 6 இருக்குது. அதுக்கப்புறம் முகவரி மாற்றத்துக்கு ஃபார்ம் 8A அப்படின்னு சொல்லி நிறைய ஃபார்ம்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த கரெக்ஷன்ஸும் இல்லை, இசேவை போய் பண்ணாமல் நீங்கள் வந்து இந்த உங்களுடைய கேம்பில் போய்ட்டு நீங்கள் அவங்க கொடுக்குற டீட்டெயில்ஸ், நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டு ப்ரூஃப், கரெக்ஷன்ஸ், ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் நீங்கள் நேரில் எடுத்துன்னு போனீங்க, ஒரு ஜெராக்ஸோடு எடுத்துன்னு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கேம்ப்லேயே உங்களுக்கு வந்து ஃபில் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய இஷ்யூஸ் வந்து சீக்கிரமாக சால்வ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்கேஸ் வந்து உங்களுடைய ஓட்டர் ஐடி நீங்கள் தொலைஞ்சிட்டாலும் நீங்கள் வந்து அதுக்கான ஃபார்ம்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக கிடைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கேம்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா எலெக்ஷன் டைமில் வந்து நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய ஓட்டர் ஐடி வந்து சீக்கிரமாக கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, இந்த கேம்பில் வந்து எல்லாத்தையும் அவங்க வந்து ப்ராசஸ் பண்ணி எல்லாத்தையும் கரெக்டாக உங்களுக்கு வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து சீக்கிரமாக கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு பேர் சேர்க்கணும் அப்படின்னா இது ஒரு சான்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக உங்களது பேர் வந்து ஓட்டர் ஐடியில் வந்து என்ரோல்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கேம்பெல்லாம் எங்கெல்லாம் நடக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, உங்கள் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஓட்டர் ஐடி இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து ஓட்டர் இன்ஃபர்மேஷன் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்த லிங்க்கை ஃபஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து கண்டினியூ அப்படின்றது கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா பேசிக் டீடெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன ஓட்டர் ஐடி இல்லை அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில்ஸை வச்சு சர்ச் பண்ணுங்கள். உங்களை ஓட்டர் ஐடி இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஓட்டர் ஐடி ஸ்டேட்டை கேப்சா என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்மக்கிட்ட ஓட்டர் ஐடி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஓட்டர் ஐடியை வச்சு நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸை வந்து பேசிக் டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓட்டர் பண்ணிங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட் வந்து எபிக் நம்பர் அப்படின்ற இருக்கிற இடத்துல உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரை நீங்கள் ஃபுல் நம்பரையும் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்முடைய ஓட்டர் ஐடி டீட்டெயில்ஸை வந்து நம்ம கரெக்டாக என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் ஸ்டேட் ஃப்ரம் லிஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுடைய ஸ்டேட் என்னவோ அந்த ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்க மேலே கொடுத்துருக்க கேப்சாவே நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிவிடுங்க.
உங்களுக்கு வந்து இந்த கேப்சா வந்து சரியாக தெரியல போட தெரியல அப்படின்னா ரீலோட் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்கனாலே உங்களுக்கு ரீலோடு இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த டெக்ஸ்ட் எந்த கேப்சா வந்து உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியுதோ அந்த டெக்ஸ்ட் கேப்சாவை வந்து நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிக்கலாம். கேப்சா என்டர் பண்ணிவிட்டு இங்கே பார்த்திங்க அப்படின்னா சர்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டீட்டெயிலை சர்ச் பண்ணுங்கள். ஸோ கீழே வந்தீங்கன்னா பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுடைய எபிக் நம்பர், உங்களுடைய நேமு, உங்களுடைய ஏஜ், ஸோ ரிலேட்டிவ் நேமு, ஸோ ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்கே, ஃபுல்லிங் டேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஃபுல்லிங் டேஷன் தான் உங்களுடைய கேம்ப் நடத்துறதுக்கான ப்ளேஸு. ஸோ இந்த இடத்துல உங்களுடைய ஃபுல்லிங் டேஷன் எங்கேயோ அங்கே தான் உங்களுக்கு வந்து அந்த கேம்ப் வந்து ஸ்பெஷல் கேம்ப் வந்து நடத்துகிறாங்க. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக இங்கே நீங்கள் போயிருப்பீங்க. ஸோ ஓட்டு இது வரைக்கும் நீங்கள் ஓட்டு போடல அப்படின்னாலும் ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அனைத்து சர்வீசஸும் இங்கே வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. தேங்க்யூ.